Judge, can you hear me? Judge, can you hear me? இந்த விடயம் சம்பந்தமாக நான் ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கின்றேன். அதற்கு பல விவரங்களையும் கொடுத்திருக்கின்றோம். எனக்கு கௌரவ ஆளுநர் அவர்கள் அந்த டிசில்வா அசோகா டிசில்வாவினுடைய ரிப்போர்ட்டையும் அனுப்பினார். ஆனால் அந்த ரிப்போர்ட்ல வந்து பலகாலமாக பல வருஷ காலமாக சிறையிலே இருக்கின்றவர்கள் சம்பந்தமாக அது பேசவில்லை. அண்மையிலே அதாவது 2019 பிறகு எடுக்கப்பட்டவர்களை பற்றித்தான் அதை கூறுகின்றது. அதுவும் எவ்வாறு அவர்களுடைய சிறை வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்த முடியும் என்பது சம்பந்தமாக பேசுகின்றார்களே ஒழிய முற்றிலும் முற்றும் முழுதுமாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அவர்கள் எதுவுமே கூறவில்லை. இப்ப என்னுடைய நான் அவருக்கு ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்திலே குறிப்பிட்ட விடயங்களை நான் கூறுகின்றேன். ஒன்று, இவர்கள் யாவருமே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது அதன் கீழ் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குற்றவாளிகள் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் மட்டுமாக அவர்களை குற்றவாளிகளாக கண்டிருந்தால் அது சட்டத்துக்கு புறமானது, சட்டத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்று. அதாவது பயங்கரவாத தடைச்சட்டத்திலே அதை ஏற்பதாக இருந்தாலும் அதனுடைய பெரும்பாலும் வழக்கமான சட்டத்துக்கு கீழ அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. வழக்கமாக குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் ஒரு மிகவும் மிகவும் முக்கியமான அது ஒரு ஒரு கொலை போன்ற அந்த வழக்குகளிலே குற்ற வாக்குமூலங்களை குற்ற ஏற்பு வாக்குமூலங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆனால் இந்த சட்டம் அதனை ஏற்றுக்கொள்ள விட்டிருக்கின்றது. நான் நீதியரசராக இருந்த போது இதற்கு எதிராக நான் ஒரு தீர்ப்பு அளித்திருந்தேன். அதாவது குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்திலே நான் ஒரு விடயத்தை செய்தேன் என்று கூறினால் கூட அந்த விடயம் உண்மையிலேயே நடைபெற்றதா என்பதை நீதிமன்றம் ருசுப்படுத்துவதன் பிற்பாடு, அது உண்மையாக நடந்ததாக அவர்கள் கண்டதன் பிற்பாடு தான் அவருக்கு தண்டனை வழங்க முடியும் என்று. அவ்வாறு அதாவது நான் டெம்பிள் ட்ரீஸை எரித்து போட்டேன் என்று நான் வந்து சொன்னாலும் உண்மையிலே டெம்பிள் ட்ரீஸ் எரிந்திருந்தால் தான் எனக்கு என்னை குற்றவாளிகளாக்கலாம். ஆகவே அந்த விடயத்திலே ஒரு குற்ற ஒப்புதல் வாக்கு மூலத்திற்கு அதை ருசுப்படுத்தும் விதத்திலே சட்டங்கள் அவர் சாட்சியங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தேன். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இதுவரை காலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதியுடன் நாங்கள் பேசும்போது நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், குற்ற ஒப்புதல் வாக்கு மூலமாக ஒருவரை தண்டித்திருந்தால் அல்லது அவருக்கு தண்டனை வழங்கியிருந்தால் அது நம்முடைய சட்டத்துக்கு எதிரானது ஒன்று. இரண்டாவது, உலகம் முழுதும் இந்த பயங்கரவாத தடைச்சத்தை நீக்குமாறு கேட்டிருக்கின்றபடியால், ஐக்கிய நாடுகள் சபை அதனை நீக்குமாறு கேட்டிருக்கின்றபடியால், அதனை நீக்கினால் அதன் கீழ் தண்டனை அனுபவித்து வரும் அத்தனை பேரையும் அவர்கள் விடுவிக்கலாம், விடுதலை செய்யலாம். இதனை நாங்கள் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டியிருக்கோம். அடுத்தது வந்து இதுவரை காலமும் 10 கழகம் 25 வருடங்களுக்கு மேலாக சிறையிலே வாடுபவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருந்தோம். திரு கோமகன் அவர்கள் எங்களுக்கு அந்த விவரங்கள் எல்லாவற்றையும் தந்திருந்தார். அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான வருத்தங்கள் இருக்கின்றது என்பது சம்பந்தமாக, ஆகவே இதனையும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே இவர்களை மனிதாபிமான முறையிலே நடத்த வேண்டும் என்பதையும், அத்துடன் இவர்கள் இந்த குழு இந்த ட்ரக்ஸோடு சம்பந்தப்பட்ட போதை வஸ்துகளோடு சம்பந்தப்பட்டவர்களோடு இவர்களையும் சேர்த்து குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் பிஜிஏ சட்டத்தின் கீழ் அவர்களையும் இருக்கின்றபடியால் அவர்களை இரண்டு பேரையும் ஒரே தராசிலே அவர்கள் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது வேறு இது வேறு என்பதை அவர்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும். இந்த போதை வஸ்துகளை பிடிபட்டவன் செய்கின்ற வேலை அது வேறு, ஆனால் இது வந்து இவர்கள் உண்மையிலே அரசியல் கைதிகள், அரசியல் ரீதியாக அவர்கள் கைதிகள் ஆக்கப்பட்டார்கள் என்ற இந்த காரணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜனாதிபதிக்கு எடுத்து எழுத்திய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே கௌரவ ஆளுநர் அவர்களும் நீங்களும் சேர்ந்து போகும்போது நானும் உங்களோடு சேர்ந்து வர நீங்கள் இடம் அளித்தால் நானும் வருவேன். வந்து இது சம்பந்தமாக அவருக்கு நாங்கள் எடுத்து கூற வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. தனிப்பட்டவர்களுடைய பல பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு ஃபார்மட் ஒன்று தந்திருக்கின்றோம். ஒரு ஒரு அந்த எந்த மாதிரியாக அவர்கள் தங்களுடைய விவரக்கோவையை தர வேண்டும் என்று, அதிலே அவர்கள் தங்களுடைய விவரங்களை உள்ளடக்கி தந்தால் அதனை மையமாக வைத்து நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களை நடத்த முடியும். வேறு என்ன விதங்கள் என்ன நான் பேச வேண்டும் தெரியாது. கௌரவ ஆளுநர் அவர்கள் என்னத்தை கேட்டுக்கிறார்களோ அதை நீங்கள் கேட்கின்றீர்களோ அதுக்கு நான் பதில் தர ஆயத்தமாக இருக்கின்றேன். நன்றி. ஹலோ 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 ஒருங்கிணைப்பாளர். நாங்கள் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் என்ற விடுதலை தொடர்பாகத்தான் இந்த அமைப்பு செயல்பட்டுகிறது. இதில் நானும் 6 வருஷம் சிறை இருந்தவன் என்ற வகையில் இந்த விடயத்தில் நாங்கள் கூடுதலாக செயல்பட்டு வருகிறோம். இதில் வந்து பிரதானமாக நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்க தமிழ் அரசியல் கைதிகள் 10 தொடங்கி 26 ஆண்டுகளாக இருக்கிறவர்கள் வந்து 46 பேர். இதில் 22 பேர், 10 வழக்குகளில் 22 பேர் வழக்கில் நடந்து கொண்டிருக்கு. இதில் 24 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டு அதனை மேன்முறையீடு செய்யப்பட்டவர்களும் அதில் உள்ளடங்களாக இருக்கிறார்கள். இதில் 46 பேர் குறிப்பிட்டதில் பெண் அரசியல் கைதி ஒருவர் உட்பட நாங்கள் குறிப்பிட்டவர்கள். இதில் நாங்கள் பிரதானமாக இதில் வந்து விடுதலை செய்யப்பட வேண்டிய வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் எடுத்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ அண்மையில் கூட
இப்போ டிசம்பர் மாதம் மூன்று பேருக்கு ஒரு வழக்கில் மூன்று பேருக்கு உரிய இது வந்து தீர்ப்பு, டிசம்பர் மாதம் அளிக்க வேண்டிய தீர்ப்பு. ஐந்து தவணைகள் விடப்பட்டுட்டார்கள். இந்த மாதம் 25ஆம் தேதி அடுத்த தவணை இருக்குது. வேறு தீர்ப்பளித்தால் நிச்சயமாக விடுவிக்கப்படுற ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்குது அந்த வழக்கில். இது ஏன் இவ்வளவு காலம் முழுக்க வருது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் என்ன ஒரு பவானியா மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அதே வழக்கிலையும் மூன்று பேர் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் நிராகரிக்கப்பட்டு விடுதலை நிராகரிக்கப்பட்டு ஆனால் நிராகரிக்கப்பட்டால் அந்த வழக்கு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ஐயாவுக்கு தெரியும். ஐயாவுக்கு ஆலோசனை கேட்குறோம். விடுதலை பழமையாக எங்களை இதுவெல்லாம் விடுதலை செய்கிறது. ஆனால் அவர்களுக்கு மேலதிக சாட்சிகள் அரசு தரப்பால் போடப்பட்ட சாட்சிகளை விசாரணைக்கு வளர்த்து இழுத்தடிக்கப்படுற மாதிரி இந்த செயற்பாடுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இதை போல ஏனையவர்களையும் இருக்குது. அதே நேரத்தில் பெரும்பாலான வழக்குகள் வந்து குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் அடிப்படையாக வச்சுதான் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இன்றைக்கு தண்டனை பெற்றவர்கள் இருக்கு. பெற்றவர்கள் கூட அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டார். அந்த ஐயா கதைச்ச மாதிரி அந்த வாக்குமூல விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்தால் நிச்சயமாக எல்லாரும் விடுதலை செய்யப்படுவார்கள். அதே நேரத்தில் இது அரசியல் ரீதியான ஒரு ஏற்பட்ட பிரச்சனை. 30 வருடங்களாக இந்த இனப்பிரச்சனை முரண்பாடின் விளைவுகளாக தான் தமிழ் அரசியல் ரீதியாக இன்றைக்கு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் ரீதியான ஒரு தீர்மானம் எடுத்து இது ஒரு பொறுமுறை கூடாக விடுதலை செய்யப்படணும் என்றது எங்களுடைய கோரிக்கை. இதில் வந்து குறைஞ்சபட்சம் புனர்வாழ்வு கூடாக ஆவது அவர்களை ஒரு குறியால் புனர்வாழ்வு கூடாக ஆவது விடுதலை செய்ய சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் தலைவுறுத்துகிறோம். அதே நேரத்தில் இந்த அசோகடி சில்வா தலைமையிலான நீதியரசர் கொண்ட குழாம் வந்து 4ஆம் மாதம் 11ஆம் தேதி மேக்சின் சிறைச்சாலைக்கு இந்த வருடம் விஜயம் செய்திருந்தது. அந்த நேரத்தில் வந்து அவர்கள் கூறிய விடயம் என்று சொன்னால், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்படாதவர்களுக்கு மாத்திரம்தான் தங்களால் பரிந்துரைக்கப்பட முடியக்கூடிய அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றங்களில் வழக்குகள் நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கும் அதே நேரத்தில் வழக்குகள் கூடாக தண்டனை பெற்றவர்களுக்குரிய விடயத்திலையும் பரிந்துரைக்கிறதுக்குரிய அதிகாரம் இல்லை என்று சொல்லி அங்கே உள்ள தமிழ் அரசியல் கைதிக்கு நேரடியாக கூறியிருந்தார்கள். ஆனால் நீதி அமைச்சர் இந்த அசோகடி சில்வா தலைமையிலான குழுவினுடைய அறிக்கையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக ஆரம்பங்களில் இந்த விடுதலைக்கான ஆரம்ப பேச்சு நேரத்தில் கூறியிருந்தார். உண்மையிலே அந்த கூற்றின்படி பார்க்க போனால் இவர்களுக்குரிய இந்த விடுதலைக்குரிய முனைப்பு அதில் இல்லை என்றுதான் அந்த கூற்று அதில் தெளிவுபடுத்தியிருக்குது. எனவே இப்போ நாங்கள் கேட்குற விடயம் என்னென்னு சொன்னால், இந்த யுத்தம் முடிஞ்சு 13 ஆண்டு கழிஞ்சிட்டுது. அதன் பேரால் இன்றைக்கு அவங்க உறவுகள் மிகவும் துயரத்தின் மத்தியில் பிள்ளைகளை வளர்க்க முடியாத இன்றைக்கு நாட்டில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அது இரட்டிப்பாக அந்த குடும்பங்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டை கட்டியிருப்போம்னு சொல்லி இந்த நாட்டில் உள்ள ஜனாதிபதி உட்பட ஏனியவர்களும் இதில் பயணி கேட்க முதல் கட்டமாக நாங்கள் எதிர்பார்க்கறது இதன் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் முதல் கட்டமாக தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்படணும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் இது வந்து எந்த நாட்டிலையும் வந்து ஒரு போர் நடந்ததுக்கு பின்னர் அரசியல் கைதிகள் பரிமாற்றம் அல்லது போர் கைதிகள் விடுதலை செய்யப்படுறதுன்றது நடைமுறை. ஆனால் தமிழர்களாக இருக்கிற வழியால் எங்களுக்கு அப்படி இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த நேரத்தில் கௌரவ ஆளுநர் அவர்களும் இந்த விடயத்தில் கூடுதலான கவனம் எடுத்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் ஐயாவை நாங்கள் தொடர்பு கொண்டு சந்தித்து இந்த விவரங்கள் ஏற்கனவே அனுப்பி நேரடியாக கையளித்திருந்தார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக வேலை திட்டங்கள் ஆளுநராக உங்களோடு இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்வதற்குரிய செயற்பாடு நடக்கிறதாக நாங்கள் அறிந்து இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த அண்மையில் 13 பேர் பயங்கரவாத தடை சட்டங்களை கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் உணவு தவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நேரம் பெற்றோர்கள் உங்களிடத்தில் இங்கே வருகிறது வந்து இந்த விடுதலைக்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் நீங்கள் உடனடியாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு உடனடியாக சிறைச்சாலைக்கு விஜயம் செய்து அவர்களுடைய விடுதலை விஜயத்தில் நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கீங்க. அந்த நடவடிக்கை கூடாக அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டு இப்போ ஒரு சொற்பமானவர்கள் விடுதலையாகி இருக்கிறார்கள். பிணை வழங்கப்பட்டு விடுதலையாக இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த விடுதலை விடயத்தில் இவர்களுடைய 46 பேருடைய பிரதானமாக
பிரதான படுத்தப்படணும் என்றுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. மேற்கொண்டு இந்த இது தொடர்பான ஆவணங்கள் நாங்கள் உங்கள்ட்ட கையளித்திருக்கிறோம். இதில் மேற்கொண்டு ஏதாவது கலைக்கணும் என்றால் நாங்கள் தொடர்ந்து உங்களோட கலைக்கலாம். இதில் வந்திருக்கிற பெற்றோர்கள் இதில் இருக்கிறவ வந்து இவா தான் அந்த ஆகக்கூட நான் 26-27 இருக்கிற என்னுடைய சகோதரி வந்திருக்கிறார். அதே நேரத்தில் அடுத்தவா இருக்கிறவ வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கணவர். அதே நேரத்தில் அடுத்த அவ அம்மா இருக்கிறவ வந்து அந்த விடுதலையாகின அந்த வாக வேண்டிய வழக்கில் எடுத்தளிக்கப்படுறவருடைய மனைவி வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இதில் அருகில் இருக்கிறவர் ஒரு பொறியியலாளருடைய தந்தை. இவரும் ஒரு பொறியியலாளர். இவருக்கும் வழக்கு வந்து குற்ற ஒப்புதல் வாக்கு முடிந்தார். அதே போல் அடுத்தவருக்கு வழக்குகள் வந்து அவர்கள் தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து தண்டனை காலத்தை அந்த விளக்க முறையில் வந்து தண்டனை காலத்துக்கு மேலாலே இருந்துட்டார்கள். இப்போ ஆயுள் ஒரு மனிதனுடைய ஆயுள் தண்டனைன்னு சொன்னால் 20 வருடம். ஆனால் 20 ஆண்டுகளை கடந்து இருக்கிறார்கள். இந்த வகையில் இதில் சட்டத்தில் கூட ஐயா 20 ஆண்டுகளுக்கு உட்பட்டு 20 ஆண்டுகள் தான் இந்த ஆயுள் தண்டனை என்றது. அந்த வகையில் பார்த்தா கூட அதில் பெரும்பாலானவர்கள் விடுதலையாக கூட சந்தர்ப்பம். அதே நேரத்தில் அதில் மரண தண்டனை அந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே போர் நடந்து கொண்டு இருக்க அந்த விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுகளை அவர்கள் வழக்குகள் நடந்து கொண்டிருக்க விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாடுகளை ஒழுங்க இருந்ததால் அவர்கள் நீதிமன்றத்தில் சம்பவம் அளிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் அவர்களுக்குரிய அவர்களுக்கு கதிரையை வச்சு வழக்கு நடத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இன்னொரு சொல்லி அவருக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஜேசுதாசன் சொல்லி ஒரு ஐயா, அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது. தேவதாசன் ஐயா புற்றுநோயால் ஏற்பட்டவர்கள் 2 தினம் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அங்கே வந்து போதிய மருந்துகள் இல்லாமல் இருக்கிறார்கள். மிகுந்த எல்லா வகையிலையும் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் சிறைச்சாலை நிர்வாகத்தால் புறக்கணிக்கப்பட்டு வருகிற சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அதில் அவர்கள் நோய் இட்டிருக்கிற நேரத்தில் அவர்களை உள்ள பரிசோதிக்கிற வைத்தியர்கள் வந்து இவர்களை மேலதிக சிகிச்சைக்காக பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டு இருந்தாலும் அவர்கள் அந்த பரிந்துரை எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதனால் நோய் வாய்ப்பட்டு 2009 பின்னர் 11 தமிழ் அரசியல் கைதிகள் சிறைச்சாலைக்குள்ள மரணத்தினை ஏற்படுத்தியிருக்குது. இந்த சம்பவம் எனக்கு அருகில இருந்த ஒரு சதீஷ்குமார் என்றவர் கூட இவ்வாறான ஒரு சம்பவத்தால் உயிரிழந்து நேரடியாக நான் கண்ட சம்பவம் இது. ஒன்று மருத்துவ ரீதியாக அங்கே உள்ள நிர்வாகங்களால் புறக்கணிக்கப்படுக இது இறப்பு வீதம். அதே போல இவர்களுடைய விடுதலைக்காக பெற்றோர்கள் வெளியிலிருந்து செயற்படுக அவர்கள் நோய் வாய்ப்பட்டு 20-21 பெற்றோர் இன்றைக்கு 2009 இந்த விடயத்தில் பெரும்பாலும் நாங்கள் ஏதோ ஒரு பொறிமுறை கூடாக இவர்களுடைய விடுதலையை பிரதானமாக எதிர்பார்க்கிறோம். பிரதானமாக தமிழ் அரசியல் கைதிகள் பெற்றோர்களும் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு கூட இந்த ஒழுங்கை செய்து தர முடியுமா என்ற ஒரு கோரிக்கையும் உங்களிடத்தில் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். அதே நேரத்தில் பெரும்பாலும்